வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சட்கட் சேனல். இப்போ நாம் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான ஒரு முக்கியமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் ப்ளஸ் சேலம் இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் வந்து, சேலம் வந்துட்டு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து இன்னும் வரலை ஸோ சேலம்க்கு. ஸோ அதனால் அதில் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. பட் இந்த கோயம்புத்தூர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு நியூஸ் கட்டில் கொடுத்துருந்தாங்க கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லா கேண்டிடேட்ஸுக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பி வைக்க போகிறோம். ஸோ அதற்கான எல்லாருமே வந்து எக்ஸாம்ஸை அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் யாருக்கும் பர்சனலாக எந்த காலும் போகலை, அதே போல் பர்சனலாக எந்த லெட்டரும் இன்னும் போகலை. ஸோ கோயம்புத்தூரில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் பயப்பட தேவையில்லை. நார்மல் கேண்டிடேட் மாதிரி, அதாவது நார்மலாக வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் மாதிரி தான், எல்லாருக்கும் எப்போ வருதோ அப்போ தான் வரும், யாருக்கும் போகலை. உங்களுக்கு மட்டும்தான் வரலையோ ஒருவேளை, ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம மேக் பண்ணது கோயம்புத்தூருக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். ஸோ உண்மையான தகவல் என்னென்னா, இன்னும் யாருக்கும் எந்த ஒரு கால்ஸும் போகலை, எந்த ஒரு லெட்டர்ஸும் போகலை. அப்படி ஒருவேளை நாளைக்கு மேபி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, அப்படி வந்துச்சுனாலும் கண்டிப்பாக நம்ம இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கொடுப்போம். ஸோ தேவையில்லாமல் கொஞ்சம் பயப்பட தேவையில்லை, ஏன்னா அதை ஸ்டார்ட் பண்ணதுமே நம்ம தான். நியூஸ் கெட்டில் வந்துச்சு, பட் பர்சனலாக யாருக்கும் லெட்டர் ஆர் கால்ஸ் எதுவுமே போகலை. இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.